ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்க ஜடாயு எர்த் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் இருக்குங்க. எந்த அளவுக்கு நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் போனாலும் அதை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க ரொம்பவே பெருசாக பண்ணியிருக்காங்க. டூ வீலர் ஃபோர் வீலர் எல்லாத்துக்குமே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. நான் வந்து இந்த பிளேஸ்க்கு வந்து முன்ரோயிலான்னு போயிட்டு அங்கேருந்து பக்கத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இங்கே போனோம். பட் ஒரு லீவு நாளில் இந்த பிளேஸ்க்கு பிளான் பண்ணிட்டோம். அதை நாங்கள் பண்ண தப்பு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான க்ரௌடு, பெரிய க்யூ நின்றுட்டு இருந்தது. இங்கே வந்து க்யூ வந்து சீக்கிரமாகவும் மூவ் ஆகாது. ஏன்னா இவங்க வந்து அந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷனோ இல்லைனா வந்து கார்ட் ஸ்வைப்பும் வைக்கல, ஒன்லி கேஷ் மட்டும்தான் வாங்கினாங்க டிக்கெட்டுக்கு. என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 200, அண்டு நீங்கள் வந்து கேபிள் கார் ரைட் போகணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 250 ஆகும் ப்ளஸ் ஜிஎஸ்டி. இங்கே வந்து ட்ரோன் அலோடு கிடையாது. அண்டு சேம் டைம் நீங்கள் வந்து ஒரு ஹெவி லக்கேஜ்லாம் கொண்டு போகாமல் இருக்கிறதுக்காக இங்கே ஒரு லக்கேஜ் ரூம் இருக்குது, அங்கே தான் வச்சுட்டு போகணும். என் ட்ரோனையும் நான் இங்கே தான் வச்சுட்டு போனேன். ஸோ டிக்கெட்லாம் வாங்கிட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்பணுன்னா என்ட்ரி பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். நீங்கள் கேபிள் காரில் போகிறதா இருந்தாலும் சரி, ஆர் பை வாக் போகிறதா இருந்தாலும் சரி, இந்த வழியாக தான் போகணும். அங்கே மேலே ஏறினோடனே வந்து ஒரு செக்யூரிட்டி செக் இருக்கும். இங்கே வந்து ஈட்டபிள்ஸும் அலோடு கிடையாது, ஜூஸஸ் எதுவுமே அலோடு கிடையாது, வாட்டர் பாட்டில் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஈட்டபிள்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் அங்கேயே சாப்பிட்டு போயிடலாம், இல்லைனா அங்கே ஓரத்தில் எடுத்து வச்சுருவாங்க, நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது வாங்கிக்கலாம். அங்கேருந்து உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு நல்ல ஒரு பெரிய பில்டிங், புது பில்டிங் இருக்கும். அது உள்ளே நீங்கள் வந்து என்ட்ராய் போன உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு டோர் இருக்கும், அது உள்ளே போனீங்கன்னா அது வந்து கேபிள் கார் போகிறதுக்கான வழி, அங்கே நீங்கள் வந்து வெயிட் பண்ணி போகலாம். நாங்கள் வந்து கேபிள் கார் வந்து வாங்கலை, ஜஸ்ட் நாங்கள் பை வாக்லேயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிக்கெட் எடுத்ததுனால இந்த வழியாக ரைட் சைடில் போனோம். இங்கே வந்து கேப் கேப்புக்கு வந்து அவங்க வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க, ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும். அண்டு ஒரேடியாக ஏறுறதுக்கு ஏற்ற மாதிரி அப்பில் மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்துல நல்லா டவுன் போயிட்டு ஏறுற மாதிரியும் வந்து அவங்க டிசைனிங் பண்ணி வச்சுருந்தாங்க, ஸோ ஈஸியாக இருந்தது ஏறுறதுக்கு. நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி நடந்து போகலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணோம், கேபிள் கார் இல்லாமல் போகலான்ட்டு. பட் அது ரொம்பவே நல்லா இருந்தது, அதனால தான் நிறைய விஷுவல்ஸ் வந்து அதையும் நான் காமிச்சிருக்கேன். நிறைய இந்த மாதிரி ஒரு குகை மாதிரி டிசைன்லலாம் வந்து அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ரெயின் டைம் ஆர் வெயில் டைமில் போகும்போது இந்த மாதிரி இடத்த கிராஸ் பண்ணும்போது நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப நல்லா நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் நடுவில் வந்து சின்ன சின்ன ஊத்து மாதிரிலாம் வந்துட்டு இருந்தது தண்ணீர் வந்து. இந்த ஒரு ஸ்பாட்டில் வந்து நிறையவே வந்துட்டு இருந்தது. பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஆறு குட்டியாக ஒரு ஆறு போகிற மாதிரியே வந்து ஒரு சவுண்டோடு இருந்தது. தூரத்தில் கிட்ட போய் பார்த்தா இந்தளவுக்கு ஃபோர்ஸாகவே வாட்டர் போயிட்டு இருந்தது. நல்ல ஒரு காடு மாதிரி இருந்தது அந்த ஏரியா. அங்கேருந்து அப்படியே நடந்து போனோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு பீரியட் ஃபிலிமில் பார்க்குற மாதிரி ஒரு செட்டப்பில் தான் இவங்க வந்து டிசைனிங்கே பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது இந்த வாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து, எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம்தான், கொஞ்சம் ஸ்டாமினா இருந்தால் ஈஸியாக ரீச் ஆகிடலாம், இல்லைனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறணும். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி நீங்கள் மறுபடியும் பார்க்கலாம், இன்னும் இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது, இவ்வளோ ஸ்டெப்ஸ் நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஏரியாவில் ரொம்பவே ஸ்லோப்பாக இருந்தது. அப்புறம் நம்ம ஒரு பர்டிகுலர் ஏரியா கிராஸ் ஆனப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து எனக்கு வந்து ஸ்கையே தெரிஞ்சுது. அது வரைக்கும் வந்து ஃபுல்லாகவே ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மலையில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. ஃபைனலாக இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். நடுவில் போகிற இடம்லாம் வந்து வாட்டர் கேன்லாம் வச்சுருந்தாங்க குடிக்கிறதுக்கு. அப்புறம் இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்லோப்பாக ஒன்லி ராக் மட்டும் இருந்தது. இங்கே மட்டும் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நடுவில் வந்து ஆனால் அந்த அயன் ராடு வந்து வச்சுருந்தாங்க, ஸோ அதை பிடிச்சிட்டு நம்ம ஏறிடலாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு இது இருந்தது. நீங்களே பாருங்கள், இவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்திருக்கோம், இன்னும் வந்து அவ்வளோ தூரம் போகுது. ஸோ இந்த இடம் ஏறுறது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் ஏறணும். அண்டு இப்போ ரெய்னி சீசனில் எப்படி இங்கே ஏறுவாங்கன்னு தெரியல, ஏன்னா அது ஏற்கனவே வந்து ஒரு ஸ்லிப்பரியாக தான் இருந்தது. தண்ணி வர மாதிரி இருந்ததுனா இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து நான் ரீச் ஆகிட்டேன். இதுதான் ஃபைனல் ஸ்டெப்ஸு மேலே அந்த டாப் டெஸ்டினேஷன் போகிறதுக்கு. ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரோப் கார் செக்ஷனை வந்து உங்களுக்கு காமிச்சிடறேன், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லிடுறேன். இப்படி தான் வந்து ரோப் கார்ஸ் வருங்க. ஒரே டைமில் வந்து 4 ரோப் கார்ஸ் வரும். இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருந்தாங்க. ப்ளூ பார்த்தேன், க்ரீன் பார்த்தேன், எல்லோ பார்த்தேன், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ரோப் காரில் வந்து ஜஸ்ட் ட்ராவல் டைம்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடலாம். பட் ஆனால் என்ன மேட்டர்னா நிறைய க்ரௌட் இருக்கும்போது அங்கேயும் சரி இங்கேருந்து போகிறதும் சரி வெயிட்டிங் செக்ஷன் மாதிரி லேயர் பை லேயராக வந்து அவங்க வந்து ஒரு 4 டைம் வந்து உட்கார வச்சிடறாங்க. ஸோ அந்த டைமிங் வந்து அதிகமாகுது. ரிட்டர்ன் போகிறவங்கள நம்ம இப்போ பார்க்குறோம், ஈஸியாக அவங்க போக முடியாது. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு செக்ஷனில் உட்காடுறாங்க, அது கீழே இன்னொரு செக்ஷன், அப்புறம் மூணாவதாக ஒரு செக்ஷன், அப்புறம் நாலாவதாக போயிட்டு ரோப் காரில் ஏறுறதுக்கு ஒரு க்யூ மாதிரி நிற்கிறாங்க. இந்த ஜடாயு ஸ்பாட்டில் ரெண்டு வழி இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் வந்து ஸ்டெப்ஸில் வரலாம், இன்னொன்று இந்த மாதிரி
ரோப் காரில் வரலாம். என்ன கேட்டிங்கன்னா ரோப் காரில் வரத விட ஸ்டெப்ஸில் வரது வந்து குட் எக்ஸ்பீரியன்ஸ்மா சொல்லுவேன். ஏன்னா டைமிங் வந்து ரெண்டும் சேம் தான் ஆகுது. எங்கள் கூட க்யூவில் நின்றுட்டு இருந்தவங்க வந்து நாங்கள் ஸ்டெப்ஸில் வந்து ரீச் ஆகும்போது அவங்க ரோப் காரில் வந்தாங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு க்யூ இருக்குது ரோப் காரில், உங்களுக்கே தெரியும் ஒரு ரோப் காரில் வந்து எவ்வளோ சீட் கெப்பாசிட்டி இருக்கும்னு. அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே வந்து ஸ்லோவாக வெயிட் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ உங்களுக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு ராங் டிசிஷன் தான் சொல்லுவேன். மேபி உங்களால் ஸ்டெப்ஸ் வந்து வளர்க்க முடியாது அப்படின்னா இது பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரோப் கார், அந்த எல்லோ கலர் ரோப் கார் சொன்னால் அது. ஒரு ஒரு ரோப் கார்லேயும் வந்து 6 மெம்பர்ஸ் உட்காரலாம், ஒன் சைடில் 3 அதர் சைடில் 3ன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் வந்து இதில் இறங்கணும். இது ஸ்லோ மூவிங்கில் தான் இருக்கும், நம்ம அப்படியே இறங்கணும், ஸ்டாப்லாம் பண்ண மாட்டாங்க. ரோப் கார் டிசைனிங் எப்பவுமே அப்படி தான். அண்ட் அங்கேருந்து இப்படி ஏறி வந்தோம்னா இதுதான் வந்து உங்களுக்கு அந்த பாத்து மேலே போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே அங்கேருந்து போகிறதுக்கு டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ரோப் கார் செக்ஷன்லேருந்து வெளியில் வந்தோடனே நம்ம பார்க்குற வியூ வந்து ஜடாயுவோட பொசிஷன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதை மாதிரி நம்ம இப்படி இங்கேருந்து பார்த்துட்டு போயிடலாம். பட் நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக வந்தோன்னா அது பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஷாப்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே ஈட்டபிள்ஸு ஜூஸஸ்லாம் அலோவ் பண்ணாததுனால நம்மளுக்கு இதே ஒரே ஒரு ஷாப் தான் இருக்குது. ஸோ க்ரௌட் இங்கே அதிகமாக தான் இருக்கும், நீங்கள் க்யூவில் வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி அங்கங்கே ஒரு 2-3 ஷாப்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்டு இந்த வியூ வந்து இப்படி வந்து தான் இருக்கும். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து மேலே பார்த்த மாதிரி தான் இருக்கும். அது ஏன்றதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இடம் வந்து ரொம்ப க்ரௌடு இருக்க டைமில் நான் போயிட்டதுனால கேப்பே எனக்கு கிடைக்கல. நான் இதை வந்து எம்டியாக இருக்கிற மாதிரி எடுக்கலான்னு ரொம்ப நேரம் நான் வெயிட் பண்ணேன், பட் என்னால் எடுக்க முடியல. அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அரினா மாதிரி இருந்தது, அங்கே போய் நின்று பார்த்தேன். இந்த இடத்துலேருந்து வியூ பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் சேம் டைம் இதோட பேக் சைடில் நல்ல ஒரு கிளாஸ் டோர் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே நின்று பார்க்கும்போது தான் தெரியுது இது எந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரிஸ்கியான பிளேஸும் கூட, இங்கே நிறைய மங்கீஸ் வந்துருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்லிப் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே நிற்கிறது கூட அவாய்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேலரி பாயிண்ட்டு. இங்கே நின்று நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்க அந்த ஜடாயு வந்து க்ளீனாக வந்து உங்களுக்கு தெரியும். அதுதான் வந்து ஜடாயு பிக் ஸ்டாச்சு. இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் அந்த வியூ வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வியூ வந்து இப்படி தான், ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக புராணத்தின்படி ராமாயணம் டைமில் சீதையை கடத்திட்டு போகும்போது ராவணனை வந்து பிளாக் பண்ண ஜடாயு வந்து ஒரு அட்டாக் பண்ணி அது கீழே விழுந்த ஒரு புஷனை வந்து இந்த ஸ்பாட்டில் தான் விழுந்தது, இதே ஆங்கிளில் தான் விழுந்தது. ஒரு விழுற ஒரு புஷன்லேயே இந்த ஸ்டாச்சு வந்து பண்ணியிருக்க மாதிரி புராணத்தில் சொல்கிறாங்க. பட் புராணத்தில் சொல்கிறத விட நேரில் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ அதனால் ஒரு தடவை போய் பார்க்கலாம். அங்கேருந்து கொஞ்சம் வாக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு சின்ன ஷாப் மட்டும் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு ஷாப் தான் மேலே வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. நிறைய கலெக்டபிள்ஸ், ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன்ஸில் சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும் இருக்குது. ஆனால் ரேட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி நிறையவே இருக்கும். பட் அதில் இருக்கிற எல்லா டிசைனும் வந்து யூனிக்காக ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எதாவது வாங்கணும்னா இங்கே வாங்குங்க, ரொம்பவே யூனிக்காக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். அந்தளவுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. அண்டு இங்கேருந்து ஜஸ்ட் அப்படியே பை வாக் கொஞ்சம் தூரம் போனீங்கனாவே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஒரு ராமர் கோயிலோட என்ட்ரன்ஸ் இங்கே இருக்கும். வெளியில் வந்து நீங்கள் அந்த செப்பல் ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க, செப்பல் ஷூஸ்லாம் அங்கேயே விட்டுட்டு உள்ளே போகணும். ஒரு கோயில் தான் உள்ளே, இதுக்கு முன்னாடி வந்து அது இல்லை, இப்போ ரீசெண்டாக தான் அது வந்து கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 இயர் முன்னாடி வீடியோவில் அந்த கோயிலை பற்றி எதுவுமே போடலை. அந்த கோயில் வந்து அந்த சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி தான் வச்சுருக்காங்க. நாங்கள் போன டைம்லேயும் கோயில் வந்து க்ளோஸ்டாக தான் இருந்தது, ஓப்பனில் இல்லை. மேபி அது என்ன டைம்னு எங்களுக்கு தெரியல, நாங்கள் போன டைமில் க்ளோஸ்டாக தான் இருந்தது. உள்ளே வந்து அந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓல்டு ஸ்டைலோட டிசைனை இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க வந்து கட்டி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இவ்வளோ ஹைட்டில் இந்த ஸ்பாட்டில் நிறைய மங்கீஸோட க்ரௌட் இருந்ததுங்க. ஸோ இங்கேயும் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். கோயிலோட ஃப்ரண்ட் லுக் இது தான், ரொம்ப சூப்பராக இருந்தது டிசைன் சொல்கிறதுக்கு. நம்ம அந்த காசியில் இருக்க கோவில்லாம் வந்து எப்படி இருக்குமோ அந்த ஒரு டிசைனில் இருந்தது. இது வந்து ராமர் கோயில். இந்த உச்சியில் வந்து நின்றுட்டு இருக்கும்போது இங்கே காற்று வந்து செம்மையாகவே இருந்தது. ஈவன் ஆஃப்டர்நூன் டைமில் நிற்கும் போது கூட உங்களுக்கு அந்த வெயில் மாதிரி தெரியல, நல்லா காற்று. அண்ட் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா சின்னதாக ஒரு கல்வெட்டு மாதிரி பார்த்தோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராமர் பாதம்னு வந்து அவங்க மென்ஷனே பண்ணியிருந்தாங்க கல்வெட்டில். ஸோ அந்த ஜடாயு விழுந்தப்போ ராமர் வந்து நின்ன மாதிரி ஒரு ஸ்கல்ச்சர் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் மென்ஷன் பண்ணி இங்கே ஒரு ராமர் பாதம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹோலி ஃபுட் பிரிண்ட் ஆஃப் லார்டு ஸ்ரீராமான்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ராக்கும் வச்சு அது மேலே வந்து ஒரு கிளாஸில் வந்து கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அதை டச் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக அது மாதிரி வச்சுருந்தாங்க. இதுதான் க்ளோசர் லுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை நான் வந்து ரெகுலராக போட்டுட்ருக்கேன். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல்.